அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன் திஸ் வீடியோ யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹீன்ஸ் தேரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், அதை பற்றி ஹீன்ஸ் உடைய தேரி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஜான் மேனார்ட் கீன்ஸ், அதான் ஜேஎம் கீன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். மாடர்ன் எக்கனாமிக் தேரியை பொறுத்தளவுக்கு அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேஎம் கீன்ஸினுடைய புக்கு 1936 அவர் அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தது தான், த ஜென்ரல் தேரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு மணி. ஓகேவா, கீன்ஸ் புக் த ஜென்ரல் தேரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு மணி பப்ளிஷ்ட் இன் 1936 இஸ் எ ஹைலி சிக்னிஃபிகண்ட் ஒர்க் தட் மார்க்டு எ டர்னிங் பாயிண்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக் தேரி. The theory of Keynes was against the belief of classical economics that the market forces in capitalist economy adjust themselves to attain equilibrium. Keynes not only criticized classical economics but also advocated his own theory of employment. Appa Keynes oda theory edhukku edhira irukku kettingna, classical economics oda theory ki edhiranada irukku. கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்னா தொன்மை பொருளியல் அறிஞர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அதாவது முதலாளித்துவ பொருளாதாரம், ப்ராஃபிட்டை நோக்கமாக வச்சுருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை பொறுத்தளவுக்கு அங்கே வந்து ஈக்குலிபிரியம்னா சமநிலை. அந்த சமநிலை எப்படி அடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஃபோர்ஸே தன்னைத்தானே சரி செய்து கொள்வதன் மூலமாக அங்கே வந்து ஈக்குலிபிரியம் வந்து அட்டைன் ஆகும் அப்படிங்கிற அவங்களோட கான்செப்ட். அந்த கான்செப்டுக்கு எதிராக தான் கீன்ஸுடைய தேரி இருக்குது. அவர் கிரிட்டிசிஸ் மட்டும் பண்ணிடல, அதே நேரத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அதாவது கான்செப்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இவருடைய ஓன் கான்ட்ரிபியூஷன், அதாவது அந்த புக்கு ஜென்ரல் தேரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு மணிங்கிற புக் அவர் சொல்லியிருக்காரு. கீன்ஸ் தேரியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜென்ரல் தேரின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டும் சொல்லலை, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டினுடைய சமநிலை அளவு, அதான் ஈக்குலிபிரியம் லெவல், வேலை வாய்ப்பினுடைய சமநிலை அளவை மட்டும் அவர் சொல்லலை. அதே நேரத்தில் அவர் எதை பற்றி பேசியிருக்கார் அப்படின்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கான்செப்டும் அதே நேரத்தில் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் கான்செப்டை பற்றியும் பேசியிருக்கிறதுனால தான் கீன்ஸுடைய தேரியை ஜென்ரல் தேரி, அதான் பொதுவான ஒரு தேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் இதுதான். என்ன பேசியிருக்காரு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் முழு வேலை வாய்ப்பை பற்றியும் பேசியிருக்காரு, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய குறைவான வேலை வாய்ப்பு மட்டும் வேலைவாய்ப்பையும் பேசியிருக்கிறதுனால தான் அவருடைய தேரியை ஜென்ரல் தேரின்னு சொல்கிறாங்க. அவங்க கோத்ரூப்பெல்லாம் பார்க்கலாம். கீன்ஸ் தேரி வாஸ் ஏ ஜென்ரல் தேரி ஆஸ் இட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஆல் டைப்ஸ் ஆஃப் சுச்சுவேஷன், அதாவது எல்லா விதமான சூழ்நிலையும் வந்து அவர் என்ன பண்ணுறாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தட் இஸ் நாட் ஓன்லி ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பட் ஆல்சோ த கான்செப்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். பாருங்கள், அப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுடைய ஈக்குலிபிரியம் லெவலை மட்டும் இவர் பேசலை, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றியும் பேசியிருக்கிறாரு, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றியும் பேசியிருக்கிறதுனால தான் இவருடைய தேரியை நம்ம வந்து ஜென்ரல் தேரின்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கீன்ஸ் தேரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் பேஸ்டு ஆன் த வியூ ஆஃப் த ஷார்ட் டர்ம். அப்போ கீன்ஸுடைய தேரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது எந்த வியூவில் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லைங்களா, லாங் ரன் ஷார்ட் ரன் படிச்சிருக்கோம், அதில் ஷார்ட் ரன் வியூவில் தான் அவருடைய தேரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம படிக்கணும். அக்கார்டிங் டு ஹிம் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச் அஸ் கேபிட்டல் குட்ஸ் சப்ளை ஆஃப் லேபர் டெக்னாலஜி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் ரிமைன் அன்சேஞ்ச்ட் ஒயில் டிட்டர்மைனிங் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பினுடைய அளவை தீர்மானிக்கும் போது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மாறாமல் அப்படியே இருக்கணும், அதான் ரிமைன் அன்சேஞ்ச். இவருடைய கீன்ஸுடைய கான்செப்ட் படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து மாறாமல் இருக்கணும், எப்போ அப்படின்னா நம்ம லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை தீர்மானிக்கும் போது. சரிங்களா, அங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் குட்ஸ் மூலதன பொருட்கள், அதாவது என்னது காரை உருவாக்கக்கூடிய மிஷின் சொல்லியிருக்கோம் முன்னாடியே, சப்ளை ஆஃப் லேபர் லேபர் வந்து எவ்வளோ லேபர் அப்படிங்கிறது, டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சது தான், எஃபிஷியன்சி ஆஃப் லேபர்னால் லேபருடைய
திறமை இதெல்லாம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு கீன்ஸுடைய கான்செப்ட் படி சொல்கிறோம். இப்போ ஜான் மேனார்டு கீன்ஸை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கொடுத்துருக்காங்க. ஜான் மேனார்டு கீன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூன்ஷியல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் த 20th சென்ச்சுரி. ஹி வாஸ் பார்ன் இன் கேம்பிரிட்ஜ் இன் 1883. இவர் வந்து 20th சென்ச்சுரியில் இருந்த ஒரு மிக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு. 1883 இவர் வந்து இவருடைய பர்த் இருந்திருக்கு கேம்பிரிட்ஜ் பிளேஸு. இன் அடிஷன் டு ஹிஸ் ஒர்க் ஆஸ் அன் எக்கனாமிக்ஸ்ட் ஹி ஹெல்ட் பொசிஷன் ஆஸ் எ சிவில் சர்வெண்ட் ஏ டைரக்டர் ஆஃப் த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு. என்ன பண்ணியிருக்காரு, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குடைய டைரக்டராக இருந்திருக்கிறார். அப்புறம் அதே நேரத்தில் அண்ட் லீடர் ஆஃப் பிரிட்டிஷ் டெலிகேஷன் ஆஃப் நெகோஷியேட்டர்ஸ் அட் த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அட் பாயிண்ட்ஸ் இன் ஹிஸ் கேரியர். அதே நேரத்தில் பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு அந்த ஒரு கான்ஃபரன் அந்த பிரிட்டிஷ் இங்கிலாண்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா, டெலிகேஷன் ஆஃப் அ நெகோஷியேட்டர், அது சம்மந்தமாக விவாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸில் இவர் வந்து லீடராக இருந்திருக்கிறார். இப்போ இவர் என்னவெல்லாம் இருந்திருக்காரு, எக்கனாமிக்ஸ்டாக இருந்திருக்காரு, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இங்கிலாண்டுடைய டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸு பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸினுடைய அந்த டெலிகேஷன் ஆஃப் நெகோஷியேட்டர் அதாவது விவாதிக்கக்கூடிய குழுவில் இவர் வந்து தலைவராக இருந்திருக்கிறார். எக்கனாமிக் தேரி பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஐடியா இஸ் நோன் எஸ் கீன்ஸியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ரிமைன் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் டுடே பர்டிகுலர்லி இன் த ஃபீல்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்போ இவர் எக்கனாமிக் தேரி பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஐடியா அதாவது இவர் சொன்ன பொருளாதார கொள்கைகளுக்கு எல்லாமே என்ன பேர்னு கேட்டிங்கன்னா கீன்ஸியன் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. இவருடைய வியூ ஆன் எக்கனாமிக் தேரி, இவருடைய பொருளாதார கொள்கை சம்மந்தமான இவர் கருத்துக்கள் எல்லாத்தையுமே எப்படி சொல்கிறாங்க, கீன்ஸியன் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸில் நிறையா நம்ம எக்கனாமிக்ஸ் ஆத்தர்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் மேக்ரோ எக்கனாமிக் பொறுத்த அளவுக்கு அந்த ஃபீல்டில் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே.எம். கீன்ஸ்.